வணக்கம். இந்த வீடியோவில் வரலட்சுமி பூஜைக்கு எப்படி ஒரு அழகான தியா ஸ்டாண்ட் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். இந்த தியா ஸ்டாண்ட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி டின் ரெண்டு எடுத்திருக்கேன், ஒரே சைஸில். உங்ககிட்ட இல்லைன்னா பஞ்சாமிர்த டின் கூட, இந்த மாதிரி நான் ரெண்டு டின் எடுத்திருக்கேன். இப்போ கார்ட்போர்ட் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த டின்னை விட கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு நான் கார்ட்போர்ட் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் அதே சைஸ் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டின்னை விட கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ரெண்டு கார்ட்போர்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்ட்போர்ட் மேலே நம்ம கிளிட்டர் ஷீட் வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு கோல்டன் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த டின்னையும் நம்ம கிளிட்டர் ஷீட் வச்சு கவர் பண்ணிடலாம். அதுக்கு ப்ளூ கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம கவர் பண்ண போகிறோம். இதை ஒட்டுறதுக்கு நான் க்ளூ கன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூ கன் யூஸ் பண்ணி ஓரியண்டாக நம்ம கிளிட்டர் ஷீட்டை வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டு நடுவில் நடுவில் க்ளூ கன் அப்ளை பண்ணி நம்ம ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி டின்னை வந்து நான் கிளிட்டர் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிட்டேன். ரெண்டு டின்னையுமே நான் கவர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கார்ட்போர்டில் அந்த கிளிட்டர் ஷீட்டுக்கும் இதுக்கும் நடுவில் கேப் அசிங்கமாக தெரியும். அதுக்கு வந்து நம்ம கோல்டன் கலர் லேஸ் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ இந்த டின்னையும் நம்ம வந்து கோல்டன் கலர் லேஸ் வச்சு மேலேயும் கீழேயும் ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்கெலாம் நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லேஸ் ஒட்டுறக்கு நான் க்ளூகன் தான் யூஸ், டின்னுக்கு கார்ட்போர்டுக்கெலாம் லேஸ் ஒட்டுறக்கு க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் வைக்கிற டிசைன்ஸ் எங்கிட்ட இருந்துச்சு, அதை நம்ம நடுவில் வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்கு ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டின்னுக்கு நடுவில் வச்சு நம்ம ஒட்டிட்டோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா, இப்போ இந்த கார்ட்போர்ட்லேயும் நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோன் ஆர்கனைசர் வந்து நான் செஞ்சது தான், வீடியோவில் இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பிங்க் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதை வந்து சைடில் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் கார்ட்போர்டில் ஸ்டோன்ஸ் வச்சு ஒட்டி எடுத்துட்டேன். ரெண்டு கார்ட்போர்டுமே ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த டின்னுக்கு மேலே நம்ம வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இந்த கார்ட்போர்டை நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ ஒரு அழகான தியா ஸ்டாண்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம பூஜை அறையில் எப்போவுமே வச்சுக்கலாம். வரலட்சுமி பூஜைக்கு, குபேர பூஜைக்கு எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே நான் விளக்கு வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம தீபம் ஏற்றி வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடமே ரொம்ப அழகாக இருக்கும். பூஜை அறையும் ரொம்ப அழகாக நம்ம மாற்றிடலாம் சிம்பிளாக. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.